நானா இருக்க மாட்டேன் பட் சத்யராஜ் சார் மட்டும் இருப்பார். ஸோ அந்த க்வெஸ்சனே இல்லை சார். விதவுட் கட்டப்பா எங்க சார் பாகுபலி? எனி அதர் க்வெஸ்சன்ஸ் சார்? கிளைமாக்ஸ் டெஸ்டினியா இல்ல லவ்வா சார்? எது வின் பண்ணுது படத்துல? அதான் சார், அது சார் கொஞ்சம் ஒரு 50 rupees என்ன வச்சு டிக்கெட் வச்சு பார்க்கணும் இல்லை சார். என்ன சார் 300 crores ஸ்பெண்ட் பண்ணார் சார் ப்ரொடியூசர், என்ன கொல்லிடுவார் சார். கிளாஷ் இல்லை சார், ரெண்டும் பெரிய ஹிட் ஆகணும் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேன் இந்தியா ஒரு கான்செப்ட் உருவாகி இங்கே இருக்க ஸ்டார்ஸ் வந்து தெலுங்குலையும் வராங்க, தெலுங்கு ஸ்டார்ஸ்க்கு இங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு, எல்லாரும் எல்லா லாங்குவேஜ்லையும் நடிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, அது எப்படி சார் பார்க்க? அது நல்லது தானே சார். நமக்கு அப்போ தமிழ் படம் தெலுங்கு வரும், தெலுங்கு நிறைய தெலுங்கு படம் தமிழ் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு தெலுங்குல. இப்போ இந்தியாவிலும் எல்லோரும் ட்ரை பண்ணுறோம். நம்ம படம்லாம் தமிழில் பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் இருக்குது, பிளாக் பஸ்டர்ஸ் இருக்கு, 100 மேலே இருக்குது தமிழ் படம். ஒரு கொஞ்சம் தமிழ் தெலுங்கு படம் இருக்குது. இப்போ எல்லோரும் இந்தியன் படம் ட்ரை பண்ணுறோம் இல்லை, நல்லது தானே சார். சார் சமீபத்தில் நீங்கள் இந்த படத்தில் வந்து கைரேகை நிபுணராக வரீங்க, சமீபத்தில் ஊடகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கைரேகை பார்த்ததாகவும் உங்கள் கல்யாணத்தை பற்றி அதிகமாக ரிசர்ச் பண்ணதாகவும் சொல்கிறீங்க, அது உண்மையா? இது கல்யாணம் ஆமாம் சார், இந்த மேரேஜ் பட்டு பண்ணும் முதல்ல ராதேஷ்யாம் ரிசல்ட் பட்டு சொல்லுங்கள்.